கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கும், பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்கிற கலக்கம் உங்களுக்குள் இருக்கிறதா? வேதம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலைகளில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடிக்கு, அவர்கள் படிப்பில், வேலை காரியங்களில், திருமண காரியங்களில், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் நல்ல இடத்தில், நல்ல ஸ்தலத்தில், நல்ல குடும்பத்தில் அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென். நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சமுதாயத்தில், நீங்கள் வாழ்கிற பகுதிகளில், உங்கள் குடும்பத்தில் தேவ நாம மகிமைக்காக அடையாளம் இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைகளும் நிச்சயமாக எல்லாருக்கும் முன்பாக ஒரு அடையாளமாய், ஒரு ரோல் மாடலாய் இருப்போம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்ற வைராக்கியத்தோடு நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதித்திருக்க, ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, ஆசீர்வாதமாக இருக்கணுமா, கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில் போதனையில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைங்க உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்பதில் மாற்றமில்லை. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொடுங்கள். கண்டிப்பாக அதை அவர்கள் முதிர் வயதிலும் விடாதிருப்பார்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்போடு கூட உங்கள் பிள்ளைங்களை வளருங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கேட்குறத நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க. சிறு வயதிலிருந்தே நீங்கள் கண்டிப்பும் அன்பும் உடைய தாயாய் தகப்பனாய் இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சமாதானத்தை ஒரு நாளும் இழந்து போக மாட்டார்கள். அவர்கள் கண்டிப்பாக வழி தவறி போக மாட்டார்கள். ஏனால் அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரின் சிச்சைக்குள் வளர்க்கப்பட்டதனால் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களில் அவர்கள் செயல்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். ஆமேன். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது.
பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். உங்கள் பிள்ளைங்களை கண்டித்து வளர்க்குவதில் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகள் நிமித்தமாக தான் குடும்பத்தில் அநேக சமாதான குறைவுகள். சில பிள்ளைங்க நல்லா படிக்கிறதில்ல, இப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெரியவங்களுக்கு ஒபே பண்ணுறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல, பெரியவங்களை ஹானர் பண்ணுறதில்ல. எல்லா விதத்திலும் இன்று பிள்ளைகள் இந்த காலத்தில் வித்தியாசமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் கம்யூனிகேஷன். நிறைய காரியங்கள் அவர்களுக்கு மொபைல் மூலமாய் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை பார்த்து அதன்படி அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள், அதன்படி அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய சிச்சையில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை இப்பொழுது எடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவனை குறித்து தான ஞானத்தை கொடுங்க, பயத்தை கொடுங்க, பக்தியை கொடுங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். கண்டிப்பாக உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் வெளியேற பெற்றவர்களாய் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பதில் மாற்றமில்லை. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும். ஆமென். கண்டிப்பாக உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். காரணம் உங்கள் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் இந்த தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர்களை ஏற்று கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில் வளர்க்க ஆசைப்படுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க விருட்சமாய் வளருவார்கள். சித்திரம் தீர்த்த மூளை கல்லாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.